إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتيخل السرندد واللون رحمن وارتين روم ندعي مريخل السرندد نبي خلار صلى الله عليه وسلم وارخل دي والكي والمرين روم أورخل دي والكي والمرين پنال மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முஸ்லீமாக உண்மையான முஃமீனாக வாழுகின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம்தான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதே நேரம் சமகால உலகத்தில் முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பலவிதமான வழிகேடுகளும் பலவிதமான சிந்தனை போக்குகளும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாறுபட்ட கொள்கை கோட்பாடுகளும் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு இதுதான் சத்தியம், இதுதான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சுவனத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது, இது வழிகேடு, இது மனிதனை நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்கின்ற அந்த விளக்கமும் தெளிவும் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமாக இருந்தால் அது ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் முஸ்லிம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏனென்று சொன்னால் காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் வித்தியாசமான வழிகேடுகளும் வித்தியாசமான கொள்கைகளும் இஸ்லாத்தின் பெயரால் உலக மட்டத்தில் அரங்கேற்றப்படுவதை நாங்கள் சர்வசாதாரணமாக கண்டு வருகின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் முஸ்லீமாக வாழ வேண்டும் முஃமீனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு மனிதனுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன? இது வழிகேடு என்று நாங்கள் எப்படி கண்டுகொள்வது? இது அசத்தியம் என்று நாங்கள் எப்படி கண்டுகொள்வது? இப்படிப்பட்ட வழிகேடுகளும் கொள்கை குழப்பங்களும் வருகின்ற நேரத்தில் எங்களுடைய கொள்கையை தூய இஸ்லாத்தை எப்படி கட்டிக்காப்பது என்கிற ஒரு பிரச்சனை பரவலாக சர்வசாதாரணமாக எங்களுக்கு வந்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு சத்தியத்தை எப்படி புரிந்து கொள்வது, அசத்தியத்தை எப்படி புரிந்து அதிலிருந்து எங்களை தூரமாக்கிக் கொள்வது என்கின்ற அந்த அடிப்படையை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோமாக இருந்தால் மரணிக்கும் வரையில் தூய ஈமானிலே தூய இஸ்லாத்திலே மரணிப்பதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வழிகேடுகள் என்பதை
எப்படி நானும் நீங்களும் அடையாளப்படுத்திக் கொள்வது என்பதற்கு ஒரு சில அடிப்படைகளை இன்றைய ஹுதுபாவினூடாக எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து எதை பற்றி கேள்வி கேட்பார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், கானன் நாசு யஸ்அலூன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர், மக்கள் மனிதர் நபிகளாரிடத்தில் நல்லவற்றை பற்றித்தான் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வகுந்து அஸ்அலுஹு அனி ஷர், நான் நபிகளாரிடத்தில் கெட்டவை பற்றி வழிகேடு பற்றி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். காரணம் என்ன? மகாஃபத் அன் யுத்ரிகனி, அந்த வழிகேடுகளும் அந்த கெடுதிகளும் என்னை வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக நபிகளாரிடத்தில் வழிகேடுகளை பற்றி கெடுதிகளை பற்றித்தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது எப்பொழுது நடக்கிறது? நபிகளார் உயிரோடு இருக்கின்ற பொழுதோ அந்த நபித்தோழருடைய மனநிலையை பாருங்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள், எது வழிகேடு, எது நரகமிட்டு செல்லும், எது குழப்பம் என்று கேள்வி கேட்கிறார்கள். எதற்காக? அந்த வழிகேடுகளும் அந்த குழப்பங்களும் அந்த கெட்ட நடத்தைகளும் தன்னிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதை பயந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகின்ற, குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அந்த முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதுதான் புதிது புதிதாக பல வடிவங்களில் வழிகேடுகள் வருவது என்பது. இந்த காலகட்டத்திலே சத்தியத்தை பாதுகாத்துக் கொள்வதிலும் அசத்தியத்தை சரியாக இனம் கண்டு அதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதிலும் எந்த அளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அந்த ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தியிலிருந்து நானும் நீங்களும் படித்துக் கொள்ளலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சத்தியத்தில் நாங்கள் காட்டுகின்ற ஆர்வத்தை விடவும், சத்தியத்தில் நாங்கள் பிடிப்பாக இருக்கின்ற அந்த பிடிப்பை விடவும் அசத்தியத்தை சரியாக இனம் கண்டு அதிலிருந்து தூரமாக நானும் நீங்களும் முயற்சி செய்யவில்லை என்றால் அசத்தியம் என்பது சைத்தானிய பலத்தோடு எங்களை அறியாமல் எங்களை வழிகெடுத்துவிடும் என்கிற அந்த பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் சரியாக பிரித்தறிகின்ற மிக முக்கியமான அடிப்படை என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஃப்தரகத்தில் யஹூது அலா இஹ்தா வஸபீன ஃபிர்கா, யூதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் 71 கூட்டமாக பிரிந்து போனார்கள். வஃப்தரகத்தின் நசாரா அலஸ்னைனி வஸபீன ஃபிர்கா, கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே 72 கூட்டமாக பிரிந்து போனார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஸதஃப்தரிகு ஹாதிஹில் உம்மா அலா ஸலாத்தின் வஸபீன ஃபிர்கா, என்னுடைய உம்மத்து இருக்கிறதே இந்த உம்மத்து 73 கூட்டமாக பிரியும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், குல்லுஹா ஃபின்னாரி இல்லா வாஹிதா, ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் நரகம் போகும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த நபிமொழி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி. அறிவிப்பாளர் தொடரில் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் ஹசனுடைய தரத்திலே வரக்கூடிய ஒரு நபிமொழி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், 73 கூட்டமாக பிரிகின்ற என்னுடைய உம்மத்தில் 72 கூட்டம் நரகம் போகும், ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் போகும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், மன்ஹியா ரசூலல்லாஹ், சுவர்க்கம் போகின்ற அந்த ஒரு கூட்டம் எது என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தின் பெயரை சொல்லவில்லை, ஒரு அமைப்பின் பெயரை சொல்லவில்லை, ஒரு ஜமாஅத்தின் பெயரை சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கியாமத்து நாள் வரைக்கும் வழிகாட்ட வேண்டும் அல்லவா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விசாலமான அர்த்தம் கொண்ட அந்த வார்த்தையை பாருங்கள், சுவர்க்கம் போகின்ற அந்த ஒரு கூட்டம் யார் என்று நபித்தோழர்கள் கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். என்ன பதில் அது? மன் கான அலா மிஸ்லிமா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்று சொன்னார்கள்.
என்ன சொன்னார்கள் தெரியுமா? நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கின்றோமோ அதில் இருப்பவர்கள்தான் சுவர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கியாமத்து நாள் வரைக்கும் வழிகேட்டிலிருந்து நரக பாதையிலிருந்து சத்திய பாதையை சுவனவாசிகளை அடையாளப்படுத்துகின்ற ஒரு அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. என்னது? மான அலைஹி வஅஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கின்றோமோ அதில் இருப்பவர்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அடிப்படையில் நபி தோழர்களை வழிநடாத்தினார்கள்? ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் நபிகளார் விட்டு சென்றது எது? குர்ஆனும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையும். அந்த இரண்டோடு நபிகளார் இன்னொன்றையும் சேர்த்து சொன்னார்கள். இது என்ன தெரியுமா? நானும் என்றால் நபிகளாருடைய வழிகாட்டல், வஅஸ்ஹாபி என்னுடைய தோழர்களும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்ஸுன்னாவையும் நபி தோழர்கள் ஏற்று நடைமுறைப்படுத்துவதில் எப்படி இருந்தார்களோ அப்படி நானும் நீங்களும் இருந்தால்தான் மறுமை வரை முஸ்லீமாக பயணிக்க முடியும் என்கிற அந்த பாடத்தை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு 1400 வருடங்களை கடந்து இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால், இன்றைக்கு புதிதாக ஒரு கருத்து வேற்றுமை வருகிறது, புதிதாக ஒரு சிந்தனை போக்கு வருகிறது என்றால் ஒரு மீன் அதை எங்கே உரசி பார்க்க வேண்டும்? இதைத்தான் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாந்தவர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் அந்த கொள்கையில் உரசி பார்க்க வேண்டும். சில நேரம் சகோதரர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் பார்க்கின்ற பொழுது அதை வைத்தே இந்த மனிதர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். புதிதாக வந்த வழிகேடர்களும் குர்ஆன் சுன்னா என்றே பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே எங்களை பாதுகாப்பது என்ன தெரியுமா? 1400 வருடங்களுக்கு பின்னால் வந்து குர்ஆன் சுன்னாவை காட்டி புதிதாக ஒரு கொள்கையை பேசுகிற நேரம், 1400 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாக்கின்ற பணியிலே ஈடுபட்ட சஹாபாக்கள் அந்த விடயத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள், அந்த விடயத்தை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்று நானும் நீங்களும் பார்ப்போமாக இருந்தால், புதிதாக வருகின்ற வழிகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற இடம் அதுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. உதாரணத்திற்கு ஒரு சில விடயங்களை சொல்கிறேன் சகோதரர்களே. நானும் நீங்களும் சந்தித்த வழிகேடு என்ன? நானும் நீங்களும் சந்தித்த வழிகேடுகளில் முக்கியமான, அதுவும் 2000 காலப்பகுதிக்கு பின்னால் வந்த ஒரு நவீன சிந்தனை, தமிழ் உலகத்தை ஆட்டி படைத்த ஒரு சிந்தனை, சூனிய மறுப்பு கொள்கை. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், ஷைத்தான்கள் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்ததன் காரணமாக அவர்கள் காபிராகி போனார்கள். தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படுகின்ற சோதனைக்காக அனுப்பப்பட்ட அந்த இரண்டு பேரும் என்ன செய்தார்கள்? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிக்கின்ற ஒன்றை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, என்ன பிரச்சனை? சூனியம் இருக்கிறதா இல்லையா? அன்பாண்டவர்களே, குர்ஆனுடைய வெளிப்படை சூனியம் படிக்க முடியுமான கலை என்று சொல்கிறது, கணவன் மனைவி கிடையில் பிரிவினையை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த தாக்கமெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டது என்று வமாஹும் பிபாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇதின்இல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சூனியத்தை கொண்டு சூனியக்காரர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதே குர்ஆன் வசனங்களை எடுத்து காட்டித்தான் சூனியம் என்று ஒன்று இல்லை, சூனியம் இருக்கிறது என்று நம்பினாலே முஷ்ரிக்கு என்றெல்லாம் பேசினார்கள். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த நேரத்திலே 1400 வருடங்களுக்கு பின்னால் தமிழ் உலகத்தில் புதிதாக எடுத்து வைக்கப்படுகிறதா? அரபு உலகத்துக்கு பழசி சகோதரர்களே, அரபு உலகத்துக்கு பழையது, ஆனால் தமிழ் உலகத்துக்கு புதியதாக வந்த ஒரு கொள்கை ஆட்டி படைத்தது. இந்த நேரத்திலே சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை நபித்தோழர்கள் எப்படி கையாண்டார்கள் என்று நாங்கள் தேடி பார்த்தால், நபித்தோழர்கள் சூனியத்துக்கு பயந்தார்கள் என்ற ஹதீஸுகளை பார்க்கலாம்.
சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அவர்கள் ஒரு சில துஆக்களை ஒரு சில அடிப்படைகளை வைத்து பாதுகாப்பு தேடினார்கள் என்ற செய்திகளை பார்க்கலாம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பண சூனியக்காரர்களை பிடித்து அவர்களை கொலை செய்யுமாறு கட்டளையிட்டதை பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, இந்த நபித்தோழர்களுடைய குர்ஆன் சுன்னாவை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்ற அந்த போக்கை பார்த்தால் சூனியம் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்ததை வைத்தே இன்றைக்கு புதிதாக ஒரு கருத்தை பேசுகின்ற பொழுதோ நபித்தோழர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சிந்தித்தால் நானும் நீங்களும் சத்தியத்திலே இருக்கலாம். இல்லை என்றால் புதிது புதிதாக வருகின்ற வழிகேடுகளுக்கு அடிமைப்பட வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். அந்த உதாரணம் தெரிந்தவர்கள் விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சாதாரணமாக நாங்கள் ஹதீஸிலே படிக்கிறோம், சூரியன் இருக்கிறது அல்லவா, சூரியன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது, அது மறைகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறது, நான் காலையில் உதிக்க வேண்டுமா, அடுத்த நாள் உதிக்க வேண்டுமா? அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் உதிக்கும், இல்லை என்றால் அது உதிக்காது என்று நபிகளார் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு சிலர் என்ன செய்தார்கள், சமீப காலங்களிலே இந்த ஹதீஸை தன்னுடைய சிந்தனைக்குட்படுத்தி இந்த ஹதீஸை மறுத்தார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சூரியன் தம் மறையதே இல்லையே, 24 வரும் என்ன சூரியன் உலகத்தில் பட்டுக்கொண்டு தானே இருக்குது, இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது, அறிவியல் உண்மைக்கு புறம்பானது என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இந்த ஹதீஸை ஒரு நபித்தோழர் சொல்ல, ஒரு தாபியை அறிவிப்பு செய்ய, தபவுத் தாபியை எடுத்து சொல்ல புகாரி இமாம் பதிவு செய்தார்கள். நம்பிக்கையான அறிவிப்பாளர் தொடர் அன்பாண்டவர்களே தன்னுடைய புத்தியை பாவித்தார்கள். சமகால விஞ்ஞான அறிவியல் செய்திகளை பாவித்தார்கள். சூரியன் மறைதில்லையே, ஹதீசு சொல்லுது சூரியன் மறைகிறதாக, எனவே இதை எப்படி நம்புறது என்று தன்னுடைய புத்தியை பாவித்தார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, 1400 வருடங்களுக்கு முன்னால் வஷம் சுத்தஜிரி லி முஸ்தகரின் லஹா, சூரியனை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுதோ சூரியன் அதனுடைய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று குர்ஆனிலே சஹாபாக்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுகிற நேரம் அது எப்படி ஓடுதுன்னு அவங்க தேடி பார்க்கல, எப்படி ஓடுதுன்னு அவங்க தேடி பார்க்கல. அல்லாஹ் சொல்றானா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, நாங்கள் கட்டுப்பட்டு போறோம்னு அவங்க ஏற்றுக்கண்டாங்க. ஆனால் 1400 வருஷத்துக்கு பின்னால இன்றைக்கு விஞ்ஞான உலகம் என்ன சொல்கிறது, சூரியன் சந்திரன் அந்த சூரிய குடும்பம் எல்லாம் சேர்ந்து எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறது என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, பெருவெடிப்பு கொள்கை, இந்த பூமியும் வானமும் ஒன்றாக இருந்து அது வெடித்து சிதறியதினால்தான் உலகம் வந்தது என்று அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. வானமும் பூமியும் ஒன்றாக இருந்து வெடித்து சிதறி என்று குர்ஆன் சொல்கிறது. சஹாபாக்கள் இதை எப்படி ஏற்றிட்டு போனாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் விஞ்ஞான விளக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களா, இல்லை, அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தை பற்றி நம்பி விட்டு போனார்கள். இன்றைக்கு 1400 வருஷத்துக்கு பின்னால விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, ஒரு முடிவுக்கு வருகிறது, பெருவெடிப்பு கொள்கை என்ற முடிவுக்கு வருகிறது. அல் குர்ஆன் விஞ்ஞானத்தின் மூலம் உண்மைப்படுத்தப்பட்டதா என்றால் இல்லை சகோதரர்களே, இல்லை. இந்த மனிதர்களுடைய விஞ்ஞான முடிவுகளை அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டது. அதே மாதிரி விஞ்ஞான தகவல்களை அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுதோ தன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுதோ நபித்தோழர்கள் சமியனா வஅதனா செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று போனாங்க. அதே மாதிரி சகோதரர்களே, 2022 வரையில புகாரில வரக்கூடிய சூரியன் மறைகிற இடத்தில் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறது என்பதற்கு இன்றைய விஞ்ஞானம் பதில் சொல்லவில்லை என்பதற்காக ஹதீஸை மறுக்க கூடாது. சஹாபாக்கள் எப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறதை நம்புகிறோம் என்று நம்பினார்களோ அது போன்று நம்பிவிட்டு போனால் ஈமானை பாதுகாக்கலாம், இல்லை என்றால் ஹதீஸை மறுத்து வடிகட்டு போக வேண்டிய நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இது மட்டுமல்ல, முன்னால் சொல்லுகின்ற பொழுதோ எத்தனையோ விஞ்ஞான வாதங்கள் வரலாம் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக. தஜ்ஜாலை பற்றி என்ன ஹதீஸிலே வருகிறது இன்னைக்கு பார்க்கலாம். தஜ்ஜாலை பற்றி ஏகப்பட்ட விளக்கம், யாரு முஸ்லிம்கள் என்ற பெயரிலே தஜ்ஜால் என்றால் அவர்கள் யாரு, யூதர்கள். தஜ்ஜால்கள் என்றால் அவர்கள் யாரு, இலுமினாட்டிகள்.
யஜூஜ் மாஜூஜ் என்றால் அவர்கள் யாரு? அவர்கள் தான் சைனாக்காரர்கள் என்றெல்லாம் வாய்க்கூசாமல் மார்க்கத்தின் பெயரால் பேசிவிட்டு போகிறார்கள். அன்பாண்டவர்களே, தஜ்ஜாலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? தஜ்ஜால் என்பவன் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்த ஒருவன், ஒரு தீதிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். கியாமத்து நாள் வருவதற்கு முன்னால் அவன் வெளியேறி வருவான். சஹியான ஹதீஸ், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு விஞ்ஞான உலகம் வலை போட்டு வலை விரித்து தேடினாலும் தஜ்ஜால் இருக்கிற தேவை இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கல தீவை. அன்பாண்டவர்களே, அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? யஜூஜ் மஜூஜ் என்பவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், துல்கர்னைன் என்ற அந்த நல்ல மனிதரால் அவர்கள் இரண்டு மலைகளுக்கிடையில் ஈயங்களால் உருக்கி அவர்கள் வெளியே வராத அளவுக்கு கட்டு போடப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கியாமத்து நாளைக்கு முன்னால் அந்த மதில் உடைந்து சிதறி போகும், யஜூஜ் மஜூஜ் வருவார்கள் என்பது கியாமத்து நாளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு போனார்கள். இதை உலகத்தில் குழப்பம் விளைவிக்கிற மனிதர்கள், உலகத்தில் அட்டகாசம் செய்கிற மனிதர்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு போறது குர்ஆனுக்கு நேர் மாற்றமான வழிகேடு. அன்பாண்டவர்களே, என்ன அவசரம் தெரியுமா? யஜூஜ் மஜூஜ கண்டுகொள்ளணும், தஜ்ஜால பார்த்துட்டு போயிடணும், இதுதான் அவசரம். அதனால புது புது விளக்கம் எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் இந்த 100-200 வருஷத்துக்கு இடையில வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, தஜ்ஜாலை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற நேரம், நபிகளாருடைய சுன்னா சொல்லுகிற நேரம், தமீம் இப்னு அவ்சினி தாரி அவர்கள் ஒரு தீவுக்கு சென்று தஜ்ஜாலை கண்டு அவரோடு பேசிவிட்டு வந்ததாக கிறிஸ்தவராக இருக்கிற நேரம், கிறிஸ்தவராக இருக்கிற நேரம் நபிகளாரு கிட்ட வந்து விளக்கம் கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே அந்த தமீமுத்தாரி அவர்கள் சொல்கிற நேரம், சஹாபாக்கள் விளக்கம் கேட்டாங்களே, எந்த தீவுல இருக்கிறார், வாங்க போய் போவோம் தேடினாங்களா? இல்ல, அல்லாஹ்வோட தூதர் சொன்னார், அப்படியே நம்பிட்டு போனாங்க. யஜூஜ் மஜூஜ் இந்த உலகத்திலேதான் ஒரு இடத்தில் இரண்டு மலைகளுக்கிடையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிற நேரம் சஹாபாக்கள் தன்னுடைய புத்தியை போட்டு சிந்திச்சாங்களா? தேடி போவோம் தேடி போனாங்களா? இல்ல கண்ணால பார்க்காம நாங்க நம்ப மாட்டோம் போனாங்களா? இல்லை, அல்லாஹ் சொல்லிவிட்டானா உண்மை என்று ஏற்றுக்கொண்டு போனார்கள். அன்பாண்டவர்களே, அதே போன்று குர்ஆனையும் சுன்னாவையும் நபித்தோழர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ, எப்படி நடைமுறைப்படுத்தினார்களோ, அது போன்று நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்வதில் நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற அளவுகோலை வைத்துக் கொள்வோமாக இருந்தால், இன்றைக்கல்ல இன்னும் 100 வருடங்களுக்கு பின்னால் புதியோர் வழிகேடு வந்தாலும் நானும் நீங்களும் ஈமானை பாதுகாக்கலாம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வெற்றி பெறுகிற கூட்டத்துக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அழகான அடிப்படை என்ன? சுவர்க்கம் செல்கிற அந்த ஒரு கூட்டத்தின் அடையாளம், மா அன அலைஹி வாஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கின்றோமோ அதில் இருப்பவர்கள். எனவே அன்பாண்டவர்களே, புதிது புதிதாக என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறாங்க, நானும் நீங்களும் டென்ஷனாக தேவையில்லை, நானும் நீங்களும் குழம்பி போக தேவையில்லை. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நபிகளாருடைய சுன்னா பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நபித்தோழர்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஒரு கொள்கை வருகிறதா, புதிய ஒரு பிரச்சனை வருகிறதா? குர்ஆன்ல போடுவோம் இருக்குதா, ஹதீஸ்ல போடுவோம் இருக்குதா? வாழ்க்கையில எடுத்து நடப்போம். குர்ஆன் ஹதீஸை வைத்தே வழிகெடுக்கிறார்களா? சஹாபாக்கள் அந்த குர்ஆன் வசனத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள்? நபித்தோழர்கள் அந்த ஹதீஸை எப்படி புரிந்து நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொண்டால் வழிகேடுகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிற முதல் பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக சகோதரர்களே, நானும் நீங்களும் வழிகெட்டு போகாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சம், முன்னால் சொன்ன அந்த விடயத்திலிருந்து ஒரு உபப்பகுதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனிலும் சுன்னாவிலும் தெளிவாக ஒன்று வந்துவிட்டால் அதற்கெதிராக சிந்திக்க கூடாது, அதற்கெதிராக பேசக்கூடாது, அதற்கெதிராக கருத்து சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகின்ற போக்கு வந்தால் அது எங்களை வழிகெடுத்து விடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு இருக்கிற எந்த ஜமாத்துக்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த கொள்கை குழப்பங்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், குர்ஆன் ஹதீஸை வச்சு போட்டு தன்ட சொந்த விளக்கங்களை கொடுக்கிறது, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக தன்ட விளக்கங்களை வைப்பதுதான் வழிகேடுகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா?
மாக்கானலி முக்மீனின் வலா முக்மீனத்தின், முக்மீனான ஆணுக்கும் முக்மீனான பெண்ணுக்கும் இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரன், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விடயத்தில் தீர்ப்பளித்து விட்டால் அவர்களுடைய விடயத்தில் கருத்து சொல்வதற்கு, சுய அபிப்பிராயம் தெரிவிப்பதற்கு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அன்பாண்டவர்களே, குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஒன்று தெளிவாக வந்துவிட்டால் அதுக்கு எதிராக கருத்து சொல்லுகிற போக்கு வரக்கூடாது. இன்னைக்கு வழிகேடுகள் எங்கிருந்து வருது சகோதரர்களே? இந்த மோசமான பண்பால தான் வருது. ஒன்றை சுண்ணாண்டு படிக்கிறோம், ஒன்றை சுண்ணாண்டு பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குதுன்னு பேசினா எப்படி வாயை துறக்குறாங்க தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குது தான், ஆனா எங்களை ஊருக்கு ஒத்து போகாதுன்றாங்க. இதுதான் குர்ஆன் சுண்ணாவுக்கு எதிராக பேசுவது. இது எனக்கிட்ட வந்தாலும் சரி, உங்களுக்கிட்ட வந்தாலும் சரி, அங்கிருந்து தான் வழிகேடு ஆரம்பிக்கும். குர்ஆன் சுன்னால வந்தா கருத்து சொல்லக்கூடாது, அதற்கு அடிபணிய வேண்டும். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால், நீங்க சொல்றது சரிதான், குர்ஆன்ல வந்திருக்குது தான், ஹதீஸ்ல வந்திருக்குது தான், ஆனா எங்க குடும்பத்துக்கு சரி வராது, கருத்து சொல்றாங்க. அன்பாண்டவர்களே, இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால், ரசூலுல்லாஹ் சுன்னால இருக்குதுதான், ஆனா நாங்க சாவி மதுஹபுக்காரவங்களே, நாங்க ஹனவி மதுஹபுக்காரவங்களே, இது குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக கருத்து சொல்வது. இது வந்து விட்டால் வடிகேட்டிலே போய்விடுவோம். அன்பாண்டவர், இது யாருக்கிட்ட வந்தாலும், அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு இல்ல சகோதரர்களே, இது அடுத்தவர்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு இல்ல. புதிது புதிதாக வழிகேடுகள் வருகிற நேரம் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு சொல்கிறேன். எங்கள்கிட்ட இந்த பண்பு வருமா? பொருளாதாரத்தை பத்தி பேசுறோம், ஹஸ்ரத்து மிம்பர்ல பேசுவாரு, எங்கட பஜாருக்கு இது சரி வருமா? ஸ்ரீலங்காவுக்கு இது சரி? முடிஞ்சதுங்க, வழிகேடு அங்கதான் ஆரம்பிக்கும். சொல்றோமா இல்லையா? வட்டியை பத்தி பேசினா எங்கட பஜாருக்கு இது சரி வருமா? லஞ்சத்தை பத்தி பேசினா எங்கட நாட்டுக்கு இது சரி வருமா? பொருளாதார ரீதியான அநியாயங்களை பேசினா? இது போன்ற ஒரு நாட்டில இருந்து கொண்டு எப்படிப்பா முஸ்லீமா வாழ்றது? அன்பாண்டவர்களை, கருத்து சொல்லுகிறோம். அன்பாண்டவர்களே, இங்கிருந்துதான் வழிகேடு வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எங்களால் நடைமுறைப்படுத்தலதான், யாரா என்னை மன்னிச்சு கொண்டு கேட்கறது வேற, இந்த நாட்டுக்கு பொருந்தாது, இந்த ஊருக்கு பொருந்தாது, எங்கட பள்ளி நிர்வாகம் போட்டிருக்கிற ரூல்ஸுக்கு சரி வராது. அட, ஜனாசா தொழுகையை பத்தி பேசுறோம், அதுல ரசூலுல்லாஹ் செய்யாத பிதுஅத்தை பத்தி பேசினா உடனே என்ன பண்றது? எங்கட பள்ளிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு நாங்க மாறு செய்ய மாட்டோம். அன்பாண்டவர்களே, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஒன்றை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு அதிலே நாங்கள் கருத்து சொல்வதும் அபிப்பிராயம் தெரிவிப்பதும் எங்களை வழிகெடுத்து விடும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதை சொல்லிட்டு தான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ. முன்னுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் தீர்ப்பளித்து விட்டால் அதிலே சுய கருத்து தெரிவிக்க கூடாது, அபிப்பிராயம் தெரிவிக்க கூடாது என்று சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, ஃபக்கது பல்ல பலாலம் முபீனா, அவர் தெளிவான வழிகேட்டில் போய்விடுவார் என்று அல்லாஹ் 33வது அத்தியாயம் 36வது வசனத்தில் என்னையும் உங்களையும் எச்சரிக்கிறான் என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார், வந்து கேட்கிறார், ஆயிஷா அம்மையார் அவர்களே, எங்களில் ஒருவருக்கு மாதவிடா ஏற்பட்டால் தொழுகையை விடுகிறாள், நோன்பு பிடிக்க முடியாது, ஆனால் நோன்பை கலா செய்ய வேண்டும், தொழுகையை கலா செய்ய தேவையில்லை, ஏன் என்று கேட்டார்கள். ஏண்டவங்களோட பார்வையில் சாதாரணமான கேள்வி, அப்படித்தானே? ஒரு பெண்மணிக்கு மாதவிடாய் வந்தால் நோன்பும் பிடிக்க கூடாது, தொழவும் கூடாது, இது சட்டம். அந்த பெண்மணி ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க, 1200 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. ஆயிஷா நாயகி அந்த பெண்ணை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அஹரூரியத்துன் அந்தி, ஹரூரியான்றது ஒரு வழிகட்ட கூட்டத்துக்கு சொல்றது, ஹவாரிஜுகளுக்கு சொல்றது, நீ அந்த வழிகட்ட கூட்டத்து பொம்பளையான்னு கேட்டாங்க. எதுக்கு? தர்க்கம் புரியல, வாதம் புரியல, குர்ஆன் சுன்னால வந்த சட்டத்துக்கு மாற்றமா ஒரு கேள்வியை கேட்கிறா. என்ன? பெண்மணிக்கு மாதவிடாய் வந்தா தொழுகையை விடணும், நோன்பையும் விடணும், ஆனா நோன்ப கலாச்சியனும் தொழுகையை கலாச்சிய தேவையில்லை, ஏன் இந்த வித்தியாசம்? குர்ஆன் சுன்னாவிலே தன்னுடைய சிந்தனையை போட்டு யோசித்து குறுக்கு கேள்விகளை கேட்பதை அந்த சமூகம், சஹாபா சமூகம் வழிகேடாக பார்த்தது. அதனால அவன் கேட்டாங்க, நீ வழிகட்ட கூட்டத்து கும்பலையான்னு கேட்டாங்க. இல்ல ஆயிஷா அம்மையார் அவர்களே, தெளிவுக்கு கேட்டேன் என்று சொன்ன உடனே ஆயிஷா நாயி சொன்னாங்க, நபிகளாடுற காலத்தில் எங்களுக்கு மாதவிடாய் வரும், தொழுகையை விடுவோம், கலாச்செய்ய மாட்டோம், நோம்ப விடுவோம், கலாச்சியம் சமயம், அவ்வளவுதான்.
அல்லாட தூதர் சொன்னாங்க செஞ்சோம், இங்க கலாச்சிய வானண்டாங்க செய்யல, அவ்வளவு தாண்டாங்க. அன்பாண்டவர்களே, இது போன்றுதான் குருவான் சுண்ணாவுக்கு முன்னால் கட்டுப்படுகிற பக்குவம் வர வேண்டும், உடன்பட்டு போகிற பக்குவம் வர வேண்டும். புத்தியை பாவித்து ஊர்வலமையை கொண்டு நிறுத்தி, ஜமாத்து ரூல்ஸுகளை கொண்டு வந்து நிறுத்தி, பள்ளி ரூல்ஸுகளை கொண்டு வந்து நிறுத்தி, குடும்ப கட்டமைப்புகளை கொண்டு வந்து நிறுத்தி, குருவான் சுண்ணாவுக்கு எதிராக கருத்து சொன்னால் அங்கே வழிகட்டு போகிற இடம் வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, குருவான் சுண்ணாவுக்கு உள்ளத்தால் கட்டுப்பட்டு உடல் உறுப்புகளால் நடைமுறைப்படுத்துகின்ற பக்குவம் வர வேண்டும். அதுதான் என்னையும் உங்களையும் மரணம் வரையில் சத்திய பாதையில் கொண்டு போகும் என்கிற ஒரு அடிப்படையையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் சத்திய கொள்கையை பாதுகாத்து அசத்தியத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அந்த வழிகேடுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வழிகேடுகள் நாளுக்கு நாள் புதிது புதிதாக வரலாம். என்ன வழிகேடுகள் எங்களுக்குள் வந்தாலும் எங்களை நாங்கள் சத்தியத்திலே இறுக்கமாக இறுக்கி வைத்துக் கொள்வதற்கும், புதிது புதிதாக வருகின்ற வழிகேடுகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும் இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல்கள் என்ற அடிப்படையில் இரண்டு அடிப்படைகளை படித்தோம். ஒன்று, எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், குர்ஆன், சுன்னா, இந்த இரண்டையும் நடைமுறைப்படுத்துவதில் நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்று உரசி பார்ப்போம். புது வழிகேடுகளுக்கு நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். இரண்டாவது, குர்ஆனும் சுன்னாவும் ஒன்றை தெளிவாக சொல்லிவிட்டால் அதிலே சுய கருத்து தெரிவிக்க மாட்டோம். அப்பொழுது எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். எப்பொழுது சுய கருத்து தெரிவிக்கின்ற வழிகட்ட சிந்தனை வருமோ அன்றைக்கு நானும் நீங்களும் வழிகட்டு போவதற்கு அது காரணமாக இருக்கும் என்கிற இரண்டாவது அடிப்படையை புரிந்து கொண்டவர்களாக, மூன்றாவது சகோதரர்களே, நானும் நீங்களும் மார்க்கம் என்று எதை செய்வதாக இருந்தாலும், கொள்கை என்று எதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும், ஆதாரத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வர வேண்டும். ஆதாரத்தின் அடிப்படையில் கேட்கிற பக்கம், நான் உங்களுக்கு முன்னால மார்க்கத்தை பேசுறேன், அடே ஹஸ்ரத்து சொன்னா சரின்ற போக்கு வரும்டா, அதுதான் நானும் நீங்களும் வழிகட்டு போகிற இடம். எந்த பெரிய ஹஸ்ரத்து வரட்டும், ஆதாரத்தோடு சொல்கிறாரா? எந்த சிறிய மௌலவி வரட்டும், குர்ஆன் வசனம் ஹதீஸ் ஆதாரத்தோடு சொல்கிறாரா? சமிஅனா வஅத்தனா, செவிமடுப்போம் கட்டுப்படுவோம். இதை கொஞ்சம் வாழ்க்கையில் அமுல்படுத்தி பாருங்க சகோதரர்களே. ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னாலும் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும். ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்தாலும் ஆதாரத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். வழிகேடு எங்கிருந்துங்க வருது? வழிகேட்டு ஜமா அந்த ஹஜ்ஜுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க, கூட்டி கொண்டு போற மௌலவியில தான் எங்களுக்கு நம்பிக்கை. அவர் எதை சொன்னாலும் செய்ய ரெடி. இதுதான் நானும் நீங்களும் வழிகட்டு போறதுக்கு காரணம். ஒரு இடத்துல நிப்பாட்டி, ஹசரத்து நீங்க இது சுண்ணாண்டு சொல்றீங்களே, இது ஓதுற துவாண்டு சொல்றீங்களே, சபா மருவாவுக்கு இடையில இதைத்தான் ஓதணும்னு சொல்றீங்களே, அரஃபாவுடைய மைதானத்தில் இதை சொல்லணும்ன்றீங்களே, கொஞ்சம் ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்டா நானும் நீங்களும் நேர்வழியில போகலாம். ஆதாரம்லாம் நமக்கு தேவையில்லை, ஹசரத்து சொன்னா எல்லாம் சரின்னு போறோம் பாருங்க. இதுதான் வழிகேட்டுக்கு அடிப்படை காரணம் சகோதரர்களே. எனவே எங்களுக்கு முன்னால் மார்க்கம் என்று எது பேசப்பட்டாலும் ஆதாரம் கேட்கிற பழக்கத்தை நானும் நீங்களும் உருவாக்கிக் கொள்வோம். டே குர்ஆன் சுன்னாவை பேசுற எங்கள்டைம் அது பழக்கம் இல்லா போயிட்டுது. அதனால எங்கட மிம்பர் மேடைகளும் எங்கட பயான் நிகழ்ச்சிகளும் வந்ததையெல்லாம் சொல்கிற இடமா போச்சுது, கதைகளும் கப்சாக்களும் பேசப்படுகிற இடங்களா போச்சுது? இல்லை சகோதரர்களே. மார்க்கம் என்று ஒன்றை சொன்னால் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும். பேசுகிற மூலவி ஆதாரத்தை மறந்தாலும் ஆதாரம் கேட்கிற பக்குவம் எங்களிடத்தில் வர வேண்டும். அன்பாந்தவர்களே, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு வர சொன்னார்கள். போனாங்க, மூணு தடவை சலாம் சொன்னாங்க, வீட்டுக்கு இருந்து பதில் வரல, திரும்பி போயிட்டாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் அபு மூசா ரதியல்லாஹுவை அழைத்து, உங்களை வர சொன்னேனே, என்னை சந்திக்க சொன்னேனே, ஏன் வரவில்லை என்று கேட்ட நேரம் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் வீட்டுக்கு வந்தேன், மூன்று தடவை சலாம் சொன்னேன், பதில் கிடைக்கவில்லை, திரும்பி போய்விட்டேன். இது யார கருத்து? இது அபு மூசா ரதியல்லாஹுவுடைய கருத்து. அதை சொல்லிட்டு சொன்னாங்க,
இப்படித்தான் அல்லாஹுடைய தூதர் எனக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு வீட்டுக்கு போனா மூணு தடவை சலான் சொல்றோம், பதில் கிடைக்கலையா திரும்பி போயிடணும். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்று சொல்ல, இது யாருக்கு தெரியாது? உமர் ரதியல்லாஹுக்கு தெரியாது. என்ன தெரியுமா சொன்னாங்க, அபு மூசாவே இதுக்கு ஆதாரம் தரவில்லை என்றால் உங்களை விட மாட்டேன். எதுக்குங்க? ஒரு வீட்டுக்கு போனா மூணு தடவை சலான் சொல்லணும், பதில் கிடைக்கல திரும்பி போயிடணும். இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்கன்னு சொன்னாங்க பாருங்க, இதுக்கு ஆதாரம் தரவில்லையா உங்களை விட மாட்டேன்ன்றாங்க. இந்த செய்தியை சொல்கிற அபு மூசா, அந்த அபு சயீதுன்னு குதிரி ரதியல்லாஹு சொல்றாங்க, நாங்க மதீனாவுல உபை இப்னு கஅப் ரதியல்லாஹுக்கு கீழால மார்க்கம் படிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த மஜ்லிஸுக்கு இந்த அபு மூசா ரதியல்லாஹு எப்படி தெரியுமா வந்தாங்க, மதுரூரன் வந்தாங்கன்றாங்கடா, பயந்து நடுங்கியவராக வந்தாங்க. ஏ உமர் சொல்லிட்டாங்க தண்டிப்பேன், பயந்து நடுங்கியவராக வந்தார். வந்து கேட்டார், எனக்கும் உமர் ரதியல்லாஹு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டது, நான் நபிகளார் சொன்னதா ஒரு செய்தியை சொல்லிட்டேன், இப்ப ஆதாரம் கேட்கிறாரு. உங்களை யாராவது இந்த செய்தியை படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்க, உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு சொன்னாங்க, நாங்க எல்லாரும் நபிகளார் சொன்னதாக இந்த செய்தியை படிச்சிருக்கிறோம். இதோ எங்களது சின்ன நபித்தோழர் அபு சயீது வருவார் என்று அனுப்பி வைத்தார்கள். அவங்க போய், அமீருல் முஃமினீனே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னதை நாங்களும் கேட்டிருக்கிறோம் சொன்ன உடனேதான் உமர் ரதியல்லாஹு அமைதி அடைந்தார்கள் என்பதை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா, யார் யாருக்கிட்ட ஆதாரம் கேட்கிறதுங்க, யார் யாருக்கிட்ட ஆதாரம் கேட்கிறது? அபு மூசா ரதியல்லாஹு யார் தெரியுமா, நபிகளாரால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவங்க. அபு மூசாவே உங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குரல் வளமை கொடுக்கப்பட்டிருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல் குர்ஆன் அவங்க ஓதினா நபிகளார் இனிமையாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அல் குர்ஆனோட நெருக்கமான நபித்தோழர் அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு. ஆனா மார்க்கம் பேசுறதாக இருந்தா ஆதாரத்தோடு தான் பேச வேண்டும் என்பதை உமர் ரதியல்லாஹு அன்ஹு விளங்கி இருந்தார்கள். எனவே ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. எனவே அன்பாந்தவர்களே, எங்களோட வாழ்க்கையில உலகத்துல எந்த மூளை முடுக்குக்கு போனாலும் பரவாயில்லை, எந்த ஆலிம்கள்ட்ட பயானுக்கு உட்கார்ந்தாலும் பரவாயில்லை, எந்த மார்க்க மஜ்லிஸில் உட்கார்ந்தாலும் பரவாயில்லை, வடிகட்டு போகாமல் இருக்க வேண்டுமா? உண்டை இழுச்சி பிடிச்சிக்கோங்க. வந்தவர் பேசுறதையெல்லாம் பேசுவாரு, நாங்க கேட்டுக்கொண்டு போகணும் இல்லாம, மௌலவி இப்படி ஒன்று சொன்னீங்களே, எங்க ஆதாரம் இருக்குது? அந்த ஆதாரம் குர்ஆனா ஹதீஸா? ஹதீஸ்னா சஹீஹா தாயிஃபாண்டு கேட்கிற பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் நிச்சயமாக அந்த அடிப்படை என்னையும் உங்களையும் வடிகேட்டிலிருந்து பாதுகாக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இன்னும் பல செய்திகள் இருக்குது, வடிகேட்டில இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்றது எப்படி, சத்திய பாதையில மௌத்து வரைக்கும் பயணிக்கிறது எப்படின்றத பேசினா, இன்னும் ஒரு சில அடிப்படைகள் இருக்குது. இந்த மிம்பர் மேடை அதற்கு இடம் கொடுக்காது என்று நினைக்கிறேன். நாங்கள் தேடுவோம், நாங்கள் படிப்போம், மரணிக்கும் வரையில் சத்திய பாதையிலே பயணிப்போம். மரணிக்கும் வரையில் என்ன அசத்தியங்கள் வந்தாலும் அதற்கு எதிராக போகின்ற பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வோம். அதற்காக ஒரு சில அடிப்படைகளை படிப்போம். இன்றைக்கு நாங்கள் படித்த இந்த அடிப்படைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இறுக்கி பிடிப்பதன் மூலம் அசத்தியங்களிலிருந்து வழிகேடுகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டு சத்திய பாதையில் பயணித்து மரணம் வரையில் உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமையில் சுவனப்பாக்கியத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.